எந்த ஊருக்காரங்க நீங்களாம் யாருக்குமே அடங்காம ஒரு திமிராவே தெரியுறீங்க. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய அந்த விண்மீலோட ரெக்கையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விண்மீல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அசம்பிளி எல்லாமே இதாக பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தூத்துக்குடிக்கு வந்து ரைடு வந்திருந்தோம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைடு வந்தது, அதுக்கப்புறம் இங்கே வந்து சில இடத்துலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கலாம், மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குற மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ப்ளே லிஸ்ட் ஒன்று வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ சென்னை டு தூத்துக்குடி ரைடுன்னு ஒரு ப்ளே லிஸ்ட் கூட ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோலாம் பார்க்கலாம், அந்த ப்ளே லிஸ்ட் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பேக் போக போகிறோம். ஸோ தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்து ரிட்டர்ன் போக போகிறோம். ஸோ ரொம்பவே வந்து எப்படி இருக்குது சொன்னால், ரொம்பவே ஃபீலிங்காக தான் இருக்குது. ஸோ ஊரை வந்து மிஸ் பண்ண போகிறோம். ஸோ வேறு லெவலில் இருந்துன்னு சொல்லலாம். இந்த ஃபைவ் டேஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து வேறு லெவலில் வந்து இருந்தது. ஸோ நம்மளால் பார்த்திங்கன்னா நிறைய பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டான டைம் அமையல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில சொதப்பெல்லாம் வந்து நடந்தது. வீடியோ வந்து நான் அதை வந்து நடுவில் வந்து பேசலாம், அந்த சொதப்பெல்லாம் என்னன்ட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் டு சென்னைக்கு வந்து போக போகிறோம். தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு வந்து போக போகிறோம். எப்படி வந்து பார்த்திங்கன்னா வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சென்னை டு தூத்துக்குடி வந்து நம்மளே தான் ஓட்டு வந்தோம். ஸோ பில்லியன் ரைடரை வந்து நம்ம வந்து ஓட்ட வைக்கல. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, தூத்துக்குடியிலேருந்து சென்னை வந்து நம்ம வந்து பில்லியன் ரைடராக போக போகிறோம். ஸோ பில்லியன் ரைட் கம்ஃபர்டபுள் வந்து எப்படி இருக்குது? ஸோ பில்லியனாக போகும்போது பார்த்திங்கன்னா இதில் இருக்க கான்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ப்ரோஸ் வந்து என்னவாக ஆனாலும் இருக்கலாம், பட் நம்ம வந்து இதில் இருக்க கான்ஸை வந்து மெஜராக பார்ப்போம். இப்போ வந்து ஊருக்குள்ளேருந்து நம்ம வந்து வெளில போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பில்லியனை வந்து மாறிட வேண்டிதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த குலசேகரப்பட்டினம்ன்ற இடத்துல வந்துருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தான் இங்கேருந்து தூத்துக்குடிக்கு. ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இந்த இடத்துல வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த அணுமின் நிலையை வந்து கட்டிகிட்ருக்காங்க. ஏகப்பட்ட தென்னந்தோப்பு இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு ஃபுல்லாக தென்னந்தோப்பு இருக்குது பார்த்திங்களா. இதேமாதிரி பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் இந்த சைடு ஃபுல்லாக வந்து தென்னந்தோப்பு தான் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து அழிச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அணுமின் நிலையை வந்து கட்டிட்டுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இன்னும் கொஞ்ச நாளே பார்த்திங்கன்னா இன்னும் அந்த சைடு வந்து ராக்கெட் ஏவுதலை வந்து கெட்ட போகிறேன்றது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஊரே வந்து அழிக்கிறதுக்கு வந்து பிளான் போட்டாங்க தான் நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தூரம் பாருங்களா, கிலோமீட்டர் கணக்கில் வந்து இந்த அணுமின் நிலையை வந்து கட்டிட்டுருக்காங்க. அவங்க வந்து வேலை வாய்ப்பு தராதுன்னு சொல்லலாம், இருந்தாலும் ஒரு ஊரை வந்து அழிக்கிறது வந்து என்ன வகையில் நியாயம் எனக்கு வந்து தெரியல. ஸோ நாங்கள் வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்போ வந்து சென்னைக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ வேறு வழி இல்லை. இந்த அஞ்சு நாள் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து ஃபன் எல்லாமே நடந்தது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பில்லியன் ரைடராக வந்து உக்காந்துட்டுருக்கேன். ஸோ நிறைய வீடியோ வந்து எடுக்கலான்ற ஐடியாலாம் இருக்குது, பார்ப்போம் எப்படி வந்து போகுதுன்னு. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உப்பளம்லாம் இருக்குது. ஸோ தூத்துக்குடினாலே அந்த உப்பளம் தான். வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ்லாம் வந்து நான் வந்து காட்டலான்னு இருந்தேன், என்னால் வந்து காட்ட முடியல. ஏன்னு பார்த்திங்கன்னா கேமரா வந்து சார்ஜ் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் சொல்லிருப்பேன், சார்ஜரை வந்து சென்னையில் வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டேன். அது வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அதனால தான் வரும்போதே பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ்லாம் வந்து காட்ட முடியல. நிறைய பிளேஸ் வந்து என்னால் காட்ட முடியல. மதுரையில் வந்து ஃபேமஸான அந்த மலை, ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குது. ஸோ நிறைய இது வந்து என்னால் காட்ட முடியல, நிறைய வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல் போயிடுச்சு வரும்போது வந்து. ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய பிளேஸ் வந்து நம்ம வந்து விசிட் பண்ணலனாலும் சரி, அப்படியே மெயினான இடத்துல பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே வந்து போக வேண்டியதான். ஸோ தூத்துக்குடிக்கு மெயினானது இந்த உப்பளம் தான். ஸோ இதை வந்து அப்படியே வந்து நம்ம மிஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அப்படியே ரோட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் தான் இங்கேருந்து பார்த்தாலே தெரியும். ஸோ ஃபுல்லாக வந்து உப்பாக தான் இருக்குது. அந்த சைடு பார்த்தாலும் தெரியுது பாருங்கள், அந்த தார்பாயெல்லாம் போட்டு உப்பு தான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உப்பு தான். ஸோ அப்படியே ரோடுலேருந்து அப்படி போனால் உப்பளம் தான் ஃபுல்லாகவே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து டைம் கிடையாது, அதனால தான் வந்து அங்கெல்லாம் போக முடில. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ பார்த்தாலே தெரியும் தூத்துக்குடி அந்த போர்டெலாம். ஸோ நம்ம வந்து தூத்துக்குடி வந்து தாண்ட போகிறோம். இது வந்து ஃபுல்லாக தூத்துக்குடி தான், அந்த ஹார்பர் அந்த பக்கம்தான். ஸோ இது வந்து அந்த ஹார்பர் ரோடு, பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக லாரியாக இருந்தது. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த காத்தாடின்ற சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா விண்மீன், அதுதான் வந்து இதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து வச்சுருப்பாங்க. தூரத்தில் ஒன்று ரெண்டு தெரியுது, எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னு தெரில. ஸோ நான் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதா பார்த்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா செம்ம காத்தடிக்கும். நம்ம பைக்கில் கொஞ்சம் ஸ்பீடாக போனாலே பார்த்திங்கன்னா அப்படியே வந்து தள்ளுதால். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நல்லாவே குஷனியாக இருக்குது. ஃப்ரண்ட்டோட கம்பேர் பண்ணால் பின்னாடி வந்து நல்லாவே இருக்குது. எனக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தெரில.
லெக் வைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ஃபர்டபுளாக தான் தெரியுது. ஸோ மற்றபடி வேறு எதுவுமே இப்போதைக்கு எதுவும் காணாம தெரில. ஸோ கொஞ்சம் தூரம் வந்து ரைட் பண்ணுவோம், ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் ரைட் பண்ணுறப்போ, அதனால் வந்து பெருசாக எந்த ஒரு பெயின் எதுவுமே தெரில. ஸோ நான் வந்து மதுரைக்கு போன அப்புறம் வந்து நான் வந்து நம்மளோட சீட்டிங் கம்ஃபர்டபுளாக வந்து எந்தளவு இருக்குன்றது நான் சொல்கிறேன். பார்த்தாலே தெரியும், இப்போ வந்து உங்களுக்கு வந்து விண்மீல் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வருது, ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காற்று வந்து செம்ம அதிகமாக இருக்குது, அதனால தான் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து விண்மீல் வச்சுருக்காங்க, பவர் பிளான்ட், விண்மீல் பவர் பிளான்ட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன வயசில் படித்தது. இந்த சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைவாகவே பார்க்கலாம், ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும், இந்த ரோடு ஓரத்துலேயே வந்து வச்சுருப்பாங்க. நான் வந்து காட்டுறேன், போக பார்த்தீங்கன்னா நல்லா பக்கத்துலேயே வரும் விண்மீல் வந்து. இப்போ கொஞ்சம் தூரம் தூரமாக இருக்கலாம், இனி கொஞ்சம் போக பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ரெக் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி சுற்றுன்னு தெரில, அவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. நான் வந்து இந்த லைனில் வந்து போவோம், ஏதாவது லாரில் வந்து ஏற்றிட்டு போவோம் அந்த லோடு மாதிரி அந்த ரெக்கையை வந்து. அப்போ வந்து நான் காட்டுறது எவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த காற்றால் அது வந்து எப்படி சுற்றுதுன்னு நமக்கு வந்து தெரியல. ஸோ காட்டுறேன், எப்படி பார்த்தாலும் இந்த ரோட்டில் வந்து அந்த ரெக்கையை வந்து எடுத்துகிட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த பிளான்ட்டை வந்து காட்டுறது பக்கத்துலேயே தான் இருக்கும், அந்த பிளான்ட்டை வந்து அது செய்கிற அதை அசம்பிள் இதை பாருங்கள், போயிடுச்சு பாருங்கள். அந்த ரெக்கை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருந்தது, லாரில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதுமாதிரி நிறைய வரும், நான் வந்துச்சுன்னா தான் காட்டுறேன், ஒன்று தான் இப்போதைக்கு நான் வந்து பார்த்துருக்கேன். இது அசம்பிள் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொஞ்சத்தில் இருக்குது, நான் அந்த அசம்பிள் பிளான்ட்டை வந்து காட்டுறேன். ஸோ இங்கே தனித்தனியாக திரும்ப வந்து இங்கே வந்து தான் அசம்பிள் பண்ணுவாங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா அது இருக்கு, எவ்வளோ ரெக்கை இருக்குது பாருங்களேன், பார்த்தாலே தெரியும் அந்த ரெக்கை வந்து அவ்வளோ ரெக்கை இருக்குது, லாரியில் இறக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா செம்ம எவ்வளோ ரெக்க போகிறாங்க, எல்லாத்தையும் வந்து இங்கே தான் வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல்லாக வந்து இப்போ வந்து தூத்துக்குடி வந்து தாண்டியாச்சு, நம்ம வந்து மதுரைக்கு வந்து இப்போ வந்து ட்ராவல் பண்ணிட்டுருவோம். ஸோ தூத்துக்குடி வந்து மிஸ் பண்ணுறது தான் சொல்லணும், தூத்துக்குடியை தாண்டி வந்து போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா மதுரைக்கு கிட்டே வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ ஒரு ஒரு மலையாக வர வந்து ஆரம்பிக்குது, பார்த்தாலே தெரியுது வந்து என்ன மலைன்னு. எனக்கு பேர் வந்து சில தெரியல, ஆனால் சின்னதாக தான் இருக்குது, சும்மா கல் குவியல் மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் பக்கத்தில் போயிட்டு மதுரை கிட்ட போனோன்னு பார்த்தீங்கன்னா யானை மலைலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நம்ம வந்து காட்டுறோம் உங்களுக்கு. வரும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அந்த எக்ஸைட்மெண்ட்டாக அந்த மலைலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருந்தது. இன்னும் நம்மளால் பக்கத்தில் போய் பார்க்க முடியல, கேமராலாம் அதே நேரத்தில் சார்ஜும் இல்லை. ஸோ அதனால தான் எதுவுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து நிறைய இடத்துக்கு போனால் வீட்டுக்கு போக வந்து கண்டிப்பாக முடியாது. ஸோ இன்னொரு வாட்டி வந்து கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கெலாம் வந்து நிறையா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ மதுரைக்கு வந்தாச்சு, பார்த்தாலே தெரியும் இங்கே வந்து என்ன ரிவர்னு தெரில, கீழே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆறு வந்து ஓடுது, பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேக் பெயின் எதுவுமே இல்லை, இந்த முட்டி மட்டும் வலிக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் மணக்கி வச்சுருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட் பெயினும் லைட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சீட்டோட அகலம் வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் சின்னது, ஏற்கனவே வந்து நிறைய வீடில் வந்து சொல்லியிருப்பேன் சின்ன சைஸ் விக்ஸ் முட்டை மாதிரி இருக்குதுன்னு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக பட் பெயின் இருக்குது. மற்றபடி வந்து பேக் பெயின்லாம் இருக்கான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. வைப்ரேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 80க்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உக்கார முடியலன்னு சொல்லலாம், அந்த ஃபுட் ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிருது. நீங்கள் வந்து 80க்குள்ளே ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த 70 to 80க்குள்ளே வந்து எதுவுமே தெரில. 82, 90, 90 to 100லாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஃபுட் பேடல் வந்து ரொம்பவே அதிருது, உண்மையிலே சொன்னால் பின்னாடி வந்து உட்கார முடியலங்க. நாங்கள் இந்த ரைடில் வந்து ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா 100 to 110 வந்து வரும்போது ட்ராவல் பண்ணிட்டு வரோம். ஸோ மைலேஜ் வந்து எந்தளவு தெரிது அதான் வருதுன்னு வந்து தெரில, ஸோ லைட்டாக வந்து ரோலிங் அதில். ஸோ மைலேஜ் வந்து எந்தளவு வருது தெரில. ஸோ என்னால் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த ஃபுட் பேடலில் வந்து காலே வைக்க முடியல. ஸோ நான் வந்து அப்படியே வந்து நீட்டிட்டு தான் உட்காந்துருக்கேன், அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் வந்து ஓவராக இருக்குது. ஸோ மதுரை கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன், கரெக்டாக எந்த பிளேஸ்னு தெரில, மதுரை கிட்ட தான் வந்து நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த 100லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுட் பேடலில் வந்து ஓவராக வந்து வைப்ரேஷன் தெரியுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெயின் பார்த்தீங்கன்னா லெக் பெயின், அந்த முட்டியில் வந்து லைட்டாக வந்து அந்த வலி இருக்குது. ஸோ அந்த மலை வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன், அதான் அந்த யானை மலைன்னு நினைக்கிறேன், இன்னும் கரெக்டாக தெரில, இன்னும் பக்கத்தில் வீட்டு வந்து நம்ம தெளிவு வந்து பார்க்கலாம். ஸோ முட்டி வலி மட்டும் லைட்டாக இருக்குது, பட் பெயின் கூட ஓகே தான் சொல்லலாம், ரொம்பலாம் இல்லை. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணலாம், அந்த பெயின் வந்து வரும். ஸோ ரொம்ப நாளாக உட்காந்துருக்கனால மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுட் பேடலில் வந்து நல்லா கால் வைக்க முடியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா 100 மேலே வந்து க்ரூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அந்த ஃபுட் பேடலில் வந்து வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் மைலேஜ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வரும்போதோட போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம்
எப்படி சொல்கிறேன்னா மைலேஜ் வந்து கம்மியாக தான் தரும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வரும்போது வந்து க்ரூசிங் ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணும் ஓரளவுக்கு வந்து. ஸோ மதுரை தாண்ட அப்புறம் தான் அந்த க்ரூசிங் ஸ்பீட்லாம் வந்து நம்ம வந்து அவ்வளோவா மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லலாம் அந்த தூத்துக்குடி அந்த பைபாஸில் மட்டும்தான். ஆனால் போகும்போதே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக கிளம்புனால பார்த்தீங்கன்னா க்ரூசிங் ஸ்பீட்லாம் கிடையாது, 100, 110 சில நேரத்தில் 115 வந்து போகிற நிலைமை ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம மதுரையில் இருக்கோம், அந்த யானை மலை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ யானை மாதிரியே இருக்குது. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் இப்போதைக்கு பண்ண முடியாது, நமக்கு வந்து டைம் கிடைக்கல. ஸோ இந்த ரைடே பார்த்திங்கன்னா ஒரு அர்ஜென்ட்டான ரைடு மாதிரி தான் சொல்லணும். எந்த இடத்துலையும் வந்து சரியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, எனக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. ஸோ இருக்கட்டும், இருந்தாலும் வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக வருவோம். கம்ப்ளீட்டாக வந்து மதுரை ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், தூத்துக்குடி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுமாதிரி எல்லா இடத்தையும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போதைக்கு அதுக்கேற்ற டைமோ அதுக்கேற்ற மணியோ நம்மக்கிட்ட இல்லாதனால தான் நம்ம வந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ வழியில் வர்றதை மட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ தூத்துக்குடியிலையும் பார்த்திங்கன்னா நிறைய பிளேஸ் வந்து நாங்கள் போகணும், பட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான டைம் கரெக்டான வந்து அமையலையான்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த தசரா டைமில் வந்து போயிருந்தோம். ஸோ அதனால தான் ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் தசராக்கு வரும்போது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வாட்டி வந்து நிறைய பிளேஸ் வந்து நாங்கள் வந்து பார்த்து வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து என்னென்ன ஸ்பாட்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஸோ மதுரையை தாண்டி வந்து இப்போ வந்து வந்துட்டுருக்கோம். ஸோ திருச்சிக்கும் மதுரைக்கும் நடுவில் வந்துருக்கோம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா இதான் வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பைக்கில் வந்து போகிறது. ஏற்கனவே வந்து நிறைய வீடுகள் வந்து சொல்லியிருப்பேன், இது வரைக்கும் நம்ம பைக் எடுத்து இவ்வளோ பெரிய லாங் ரைடு வந்து போனது கிடையாது. ஸோ அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டரில் தான் நம்ம வந்து சுற்றிட்டு கிடந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு லாங் ரைடு வந்து வரும், அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பிளேஸில் என்ன எங்கே வந்து என்ன இருக்குன்றது வந்து நமக்கு வந்து தெரியல. அதுக்கேற்ற மணியும் இல்லை, நமக்கு வந்து டைமும் இல்லை, ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து போயிட்டு வர்ற மாதிரி இருந்தது. மணியும் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு இதில் தான் என்ன சொல்கிறேன், ஒரு சேவிங்ஸ் வச்சு தான் நம்ம இந்த ரைடே பண்ணோம். ஸோ அந்த சேவிங்ஸை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கூட சீக்கிரம் அந்த வீடியோ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ரைடுக்கு வந்து நான் வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணன்ற அந்த வீடியோ வந்து கூட சீக்கிரம் வரும். ஸோ அது வந்து செம்ம காமெடியாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன், பாருங்கள் கூட சீக்கிரம் அதுவுமே வரும். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்லாம் வரது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வரும். அவ்வளோ பெரிய மலை வந்து நான் பார்த்ததே கிடையாது. அந்த யானை மலை பார்த்திங்கன்னா செம்ம பெருசு, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அந்த இடத்துக்கு வந்து நான் போயே ஆகணுன்றேன். ஸோ உள்ளே போய் பார்க்கணும், அதுக்கு வந்து ஒரு வழி போகுது. ஸோ நம்ம போய் பார்க்கலாம் இன்னொரு வாட்டி இந்த இடத்துக்கு வரும்போது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இப்போதைக்கு இந்த வர்ற க்ரூசிங் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 100 to 110 தான் நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருச்சி கிட்ட வந்துட்டு இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸில் வந்து திருச்சி வந்துடும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக நம்ம வீட்டுக்கிட்ட வந்து ரீச் ஆயாச்சு. பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து ரொம்பவே இருட்டிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து நான் சொல்கிறப்போ நாங்கள் வந்து கிளம்பு வந்து லேட் ஆகிடுச்சுன்ட்டு. இங்கேருந்து கிளம்ப பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து காலையிலே கிளம்பணும், ஒரு 4 மணிக்கு போல் கிளம்பணும். ஸோ மதியானமே நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ வரும்போது பார்த்திங்கன்னா சில பொருள்லாம் வந்து வாங்க வேண்டியிருந்தது வீட்டுக்காக. ஸோ அதனால் கடை வந்து திறக்கிறது வந்து லேட்டாக ஆகும், நாங்கள் 10 மணிக்கிட்ட ஆகும்னாங்க. அதனால் வந்து நாங்கள் கிளம்புறதுக்கு வந்து அங்கே லேட் ஆகிடுச்சு தூத்துக்குடியிலேருந்து. ஸோ வீட்டுக்கு வர பார்த்திங்கன்னா ஈவினிங் மேலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும் இங்கே வந்து மழை லைட்டாக தூரிட்டு இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தாலும் இருட்டிடுச்சு. மணி வந்து 7 மணிக்கிட்ட வந்து ஆயிடுச்சு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு. ஸோ மைலேஜ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் மெயின்டைன் பண்ண ஸ்பீடு எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதுக்கு வந்து பத்தாது எந்தளவு வந்து நம்ம பட்ஜெட் வந்து இந்த ரைடுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் என்ன அளவு ஸ்பீடில் வந்து போனோம், அதுக்கப்புறம் வந்து என்ன அளவு மைலேஜ் வந்து நம்ம பைக் வந்து இந்த ரைடில் வந்து கொடுத்துருக்கு எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோவில் வந்து பேசலாம். உங்களுக்கு இந்த ரைடில் வந்து வேறு எதாவது டவுட்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரைடை பற்றி உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண எல்லாத்தையும் பற்றி சொல்லலாம், எங்கெங்கே போகணும், என்னென்ன பண்ணோம். ஸோ டோட்டலாக இந்த ரைடு பட்ஜெட் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ போடணும். ஸோ தூத்துக்குடி பட்ஜெட் வீடியோன்னு ஒன்று வந்து மேக் பண்ணலாம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்னையை வந்து ரீச் பண்ணியாச்சு, சென்னையும் தாண்டி வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம வீடு பக்கத்தில் வந்து வந்தாச்சு. நடுவில் வந்து ஏன் வீடு எடுக்கலன்னு பார்த்திங்கன்னா சில குளறுபடிகள் நடந்து விட்டது ரைடில் வந்து. ஸோ நம்ம
நம்மளே வந்து ஃபைனலாக வந்து ஓட்ட வேண்டியதாகிடுச்சு. ஸோ பில்லியன் கம்ஃபர்டபுள் பார்த்தா போது எனக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த ரெண்டு கால் மட்டும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 100 110 வரைக்கும் க்ரூஸ் பண்ணிட்டு வந்தோம் வரும்போது, அதனால் வந்து ஓவர் வைப்ரேஷன்னாலையும் லைட்டாக பெண்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி இருக்குது. ஸோ சீட்டிங் பொசிஷன் ரைடு கம்பேர் பண்ணும்போது அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஜாயிண்ட் முட்டி பெயின் வந்து லைட்டாக வந்துருச்சு, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, பட் பெயின் வந்து லைட்டாக தான் இருந்தது. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம் இந்த தூத்துக்குடி ரைடு வந்து. ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு பட்ஜெட்டை பற்றி எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து பேசுவோம். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்லாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.